ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஐடி செக்டாரில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் ஸ்டாக்னால் என்ன, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு கம்பெனி, அதாவது சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி எடுத்துட்டாலே, அங்கே உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரண்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம யூஐ என்னெல்லாம் பார்க்குறோம், நம்மளால் பார்க்க முடிகிறது, அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்னு சொல்லுவோம். அதை சம் டெக்னாலஜி வச்சு டெவலப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் ப்ராசஸ் பண்ணுற டேட்டா எல்லாத்தையுமே நம்ம பேக்கன்னு சொல்லுவோம். அதாவது பின்னாடி டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணி சர்வரில் அந்த டேட்டாவை எடுக்கிறது, ரிட்ரீவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அடுத்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, ஏபிஐஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வேறு ஏதாச்சும் ஆன்லைன் டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணால் கிளவுட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணுனாலே உங்களுக்கு வேரியஸ் டெக்னாலஜிஸ் தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிங்கிள் பர்சனை நம்ம ஹையர் பண்ணி தான் ஃபஸ்ட்டு நார்மலாக பண்ணுறோம். சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, நிறையா டெக்னாலஜி ஒரே பர்சனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றக்காக ஏன் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு அப்படி திங்க் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தது தான் ஃபுல் ஸ்டாக். ஸோ ஃபுல் ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, எனக்கு ஆல் இன் ஆல் எல்லாமே தெரியும். எனக்கு ஃப்ரண்ட் எண்டும் தெரியும், பேக் எண்டும் தெரியும், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டும் தெரியும், அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் ஃபுல் ஸ்டாக். அப்போது ஒரு நாலு பேர் பார்க்குற வேலையை இந்த ஒரே டெவலப்பரால் பார்க்க முடியும். ஸோ அதனால டிமாண்ட் வந்து என்ன சொல்கிறது, நல்லாவே ரைஸ் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக நாலு பேருக்கு கொடுக்குற சேலரியை இந்த ஒரு பர்சனுக்கு கொடுக்கலாம், பிகாஸ் இவங்ககிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட ரீச் வந்து அதிகமாயிருச்சு. சேலரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு அதர் ஜாப்ஸை விட, அதர் ரோல்ஸை விட இதுக்கு அதிகமாக தர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஜென்ரலாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரண்ட் எண்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், பேக் எண்டும் தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்ட் தேவையான டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்டாக்கே தெரியாதவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு உங்ககிட்ட, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எப்படி இதை பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் ஜென்ரலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ், அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணணும் வெர்ஷன், அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுற டூல்ஸ், இந்த மாதிரி நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம HTML, JavaScript, CSS இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். பேக் எண்டில் வந்து ரெயில்ஸ் ஆன் ரூபி, PHP, Node.js, .NET இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸில் வந்து MySQL, MongoDB இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வெர்ஷனில் கிட், XDebug, அதுக்கப்புறம் டூல்ஸில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸில் மோஸ்ட்லி ஜிரா, ட்ரெல்லோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்க எல்லா ஃபீல்ட்லையும் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சமாச்சு பேசிக் தெரியும் அப்படின்றவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ணி ஃபுல் ஸ்டாக்குள்ளே போகலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லா தெரியும் அப்படின்னா, நீங்கள்லாம் எக்ஸ்போர்ட் லெவல், அதாவது ஒரு 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சீனியர் போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணி போகலாம். ஸோ சேலரி நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல் ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டை உங்களால் பண்ண முடியும். முந்திலாம் சில பேருக்கு ஃப்ரண்ட் ஹண்ட் மட்டும் தான் தெரியும், அவங்க ஃப்ரண்ட் ஹண்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் பேக் ஹண்ட் இன்னொரு ஆள் பண்ணுவார், அதுக்கப்புறம் அவர் ரெண்டு பேரும் கனெக்டிவிட்டி பண்ண இன்னொரு ஆள் பண்ணுவார், இந்த மாதிரி 4-5 பர்சன் சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்டே பண்ண முடியும். பட் இந்த ஃபுல் ஸ்டாக் கான்செப்ட் வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரே பர்சனால ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்கக்கிட்ட எக்ஸலன்ட் நாலேஜ் ஸ்கில்ஸ் இருக்கும், திடீர்னு இன்னொருத்ததில் ஏதாச்சும் பிரச்சனைனா அடுத்தவங்கக்கிட்ட போகாமல் அவங்களே சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இதில். அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரோலுக்கு ஆள் நிறைய எடுக்கிறாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபைடு பீப்புள் நிறைய இல்லை. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக ரெடி ஆனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, ப்ளஸ் என்ன சொல்கிறது, சேலரியுமே நல்லா கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபுல் ஸ்டாக்ல என்ன மாதிரி வேலை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் எங்கே ப்ரோ லேர்ன் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறையா சைட்ஸில் சொல்லித்தராங்க. நான் ஒரு சைட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுபிரிட்ஜ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேஷனே தராங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில், மோஸ்ட்லி ஃபார் இன்ஜினியர்ஸ். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் எதுக்கு நம்ம சொல்லுவாங்க அப்படின்னா, செகண்ட் டிகிரிக்கு தான் போஸ்ட் கிராஜுவேட் சொல்லுவாங்க. இவங்க வந்து அந்த போஸ்ட் கிராஜுவேட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் பண்ணித்தராங்க. உங்களுக்கு வந்து HTML ஆரம்பித்து பேக் அண்ட் ஸ்ப்ரிங் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணித்தராங்க. ஃபாஸ்ட் ஸ்டாக்காக வேறு சொல்லித்தராங்க. உங்கள் கரியரையே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட 478 hours, அதாவது 500 hours கிட்ட உங்களுக்கு வந்து ட்ரைனிங் நடத்துகிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் மாஸ்டர், அதுக்கப்புறம் டெடிக்கேட்டட் பிளேஸ்மெண்ட் மேனேஜர். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஜெமினியில் வந்து பார்ட்னர்ஷிப் டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இப்போ 100 ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தேவைப்படுது.
ஸோ இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா இன்டர்வியூஸ் ஈஸியாக கிளியர் பண்ணி நீங்கள் வந்து அங்கே ஜாப்க்கு ரெடியாகவே போகலாம். இதோட ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்க, ஸோ எந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு கற்று தருவாங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க, உங்கள் நாலேஜ் வந்து எந்த ஃபீல்டெல்லாம் அதிகமாகும், ஸோ எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோர்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி இது வந்து சொன்ன மாதிரி போஸ்ட் கிராஜுவேட், ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும், ரீசன்ட் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும், அதாவது 2019, 2020, 2021 இந்த மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸில் இருக்கணும். அண்ட் எல்லாத்துலேயுமே உங்கள் பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 60 இருந்தால் போதும், அந்த அரியர்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால் அந்த பேசிக் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபுல் சிலபஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மாடியூல்லையும் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாமே. நிறைய மாடியூல்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு பர்சன் பக்கத்துலேயே உட்காந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டு வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஃபைனலாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெரியர் ட்ரைனிங் எல்லாமே தருவாங்க. ஸோ டெடிக்கேட்டட் பிளேஸ்மெண்ட் மேனேஜர் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக நிறைய கம்பெனியில் என்ன சொல்கிறது ப்ரீமியம் ரெஸ்யூம்லாம் பில் பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000, பட் உங்களோட கூப்பன் கோட் நான் மென்ஷன் பண்ணுறேன், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இதோட ஓவரால் தமிழ்நாடு லீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்னேஷ், அவரோட காண்டாக்ட் நம்பரும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி என்கொயர் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி என்னோடய பேக்ரவுண்ட், நான் ஜாயின் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என் டைத்துக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கோ அதை பற்றி அவர்கிட்ட கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 7 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா டெக்னிக்கலாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.